ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பேக்கிங் ரூமுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு ஆர்கனைசர் வந்து நான் வாங்கியிருக்கேன். அதை வந்து நம்ம செட் பண்ணி அதில் என்னென்ன திங்ஸ் வைக்க போகிறோம் எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். என்னோட பேக்கிங் ரூமுக்கு வந்து கரெக்டான ஒரு ஆர்கனைசர் இல்லாதனால அந்த திங்ஸ்லாம் வந்து ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ வந்து எல்லாத்தையும் ஒரே ஆர்கனைசரில் போட்டு வைக்கிற மாதிரி நான் வந்து இந்த ஷெல்ஃப் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு, நான் அதை ஃபிட் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ஒரு 6 ஷெல்ஃப் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசர் தான். இதிலே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா திங்ஸுமே வந்து வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி அது மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டேன், ஆனால் வந்து ஒரு ஷெல்ஃப் மட்டும் தலைகீழே ஃபிட் பண்ணதுனால அதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து இப்படி தான் இருந்துச்சு. கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு, குவாலிட்டியுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. இதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதை வாங்கி வச்சு நெக்ஸ்ட் டேவே வந்து நான் பேக்கிங் ரூம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரூமில் வந்து அந்த என்னோடய டேபிள் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். எல்லாமே எடுத்துட்டு நல்லா வந்து ஈர துணிலாம் போட்டு நல்லா வந்து ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஒரு ஷெல்ஃப்லேயும் வந்து ஒரு திங்ஸ் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி எல்லா ஷெல்ஃப்லேயுமே வந்து நான் திங்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டேன். என்கிட்ட ரொம்ப நிறைய திங்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, சும்மா வந்து பேசிக்காக நம்ம வந்து டெய்லி ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட் இதிலே ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பீட்டர் அண்டு அவன் மட்டும்தான் வெளியில் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கேக் ஜெல் டப்பா அதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால இதில் வந்து வைக்க முடியல. ஸோ வந்து ஃபைனலாக வந்து இப்படி தான் செட் பண்ணியிருந்தேன். திங்ஸ் எல்லாமே வந்து பாத்திரம் எல்லாமே வந்து நான் கழுவி வச்சுருக்கேன், அதாவது மோல்டு பிளேட்டு ரேக் எல்லாமே கழுவி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம எடுத்து செட் பண்ணிடலாம். பேக்கிங் பேன்லாம் நான் எப்போவுமே டேபிளுக்கு கீழே தான் வைப்பேன், ஏன்னா நம்ம ஒரு வாட்டி யூஸ் பண்ணும்போது வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோன்றதுனால நான் கீழே தான் வைப்பேன். அது மட்டும் இல்லாமல் பெருசாக இருக்கிறதுனால மேலேயும் வைக்க முடியாது, இடம் நிறைய அடைச்சிக்கும். ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு. என்னடா டேபிள் இப்படி இருக்கே, ஸ்டிக்கர்லாம் பிஞ்சு போயின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. நான் அந்த கத்திலாம் வச்சு கீறி கீறி இந்த மாதிரி ஆகிடுச்சு. சீக்கிரமாக வந்து அதையும் நம்ம ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஷெல்ஃப்லையும் என்னென்ன வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். இந்த லாஸ்ட் ஷெல்ஃபில் வந்து நான் என்னெல்லாம் வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, மோல்டு சாக்லேட் மோல்டு, இந்த பினாட்டா மோல்டு, அப்புறம் அந்த மேனுவல் ஏர் ப்ரஷ்லாம் வச்சிருக்கேன். அந்த ரெட் அண்ட் ஒயிட் மோல்டு வந்து சோப் செய்யறதுக்காக வாங்கினது. அதுக்கு அடுத்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஃபாண்டன்ட் கட்டர்ஸ், ஃபாண்டன்ட்டு, ரோலிங் பின்னு, அதுக்கப்புறம் சிஎம்சி பவுடர், கட்டர் எல்லாமே வச்சிருக்கேன். ஃபாண்டன்ட் டெக்கரேஷனுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து இந்த ஷெல்ஃபில் வச்சு நான் ஃபில் பண்ணிட்டேன். இந்த ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு, ஏன்னா ஃபாண்டன்ட் வந்து 1 kg பாக்ஸ் வந்து வச்சிருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாசில்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆல்பாபெட் கட்டர்ஸ், ரிப்பன்ஸ்லாம் வச்சிருக்கேன். என்கிட்ட இருந்து நிறைய நாசில்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு, ஆனால் வந்து லாஸ்ட்டாக வந்து இவ்வளோ தான் இருக்குது. இதுவும் வந்து 3 boxes கிட்ட இருக்கு என்கிட்ட இப்போ. அதுக்கப்புறம் டபுள்ஸ் வச்சிருக்கேன், ஸ்கியூஸ் வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் கிளவுஸ் வச்சிருக்கேன். இந்த ரேக்ல வந்து ஃபில்லிங்ஸ் எல்லாமே வச்சிருக்கேன், க்ரஷஸ் வந்து வச்சிருக்கேன். இப்போதைக்கு என்கிட்ட இவ்வளோதான் இருக்கு, இன்னும் வாங்கி வைக்கணும். இந்த ஷெல்ஃபில் வந்து ஓப்பன் பேக்கெட்ஸ்லாம் வச்சிருக்கேன், அதாவது மைதா சாக்லேட்ஸ், ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட், அதுக்கப்புறம் வந்து ரெய்சன்ஸ் வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் பைப்பிங் பேக்கு, தென் வந்து எடிபிள் டாப்பர்ஸ்லாம் வச்சிருக்கேன், பிளேட் வச்சிருக்கேன், எல்லாமே வந்து இந்த ஷெல்ஃபில் வச்சிருக்கேன். இதுவும் வந்து ஒரு டாப்பர் தான், கேக்கில் வந்து டயர் கேக்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, இந்த பால் டாப்பர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நான் எடிபிள் டாப்பர்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், அப்புறம் எடிபிள் டாப்பர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஹேமர் இருக்குது, ஒன்றே ஒன்று தான் என்கிட்ட இப்போதைக்கு இருக்குது. பினாட்டா கேக் ஆர்டர் வந்துச்சுன்னா நான் வாங்கிப்பேன், இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று வச்சுருக்கிறது. ஸோ வந்து அதையும் வந்து இந்த ஷெல்ஃபில் வச்சு நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு, இன்னும் ஒரே ஒரு ஷெல்ஃப் தான் இருக்குது. அந்த ஷெல்ஃபில் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலர்ஸ், எசன்ஸ், அதுக்கப்புறம் கோல்டன் டஸ்ட், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு கேண்டிலும், அதுக்கப்புறம் வந்து நைஃப் அண்டு ஹாப்பி பர்த்டே டாப்பர் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருக்கேன். அவ்வளோதான். நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.